வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சார்ந்த சித்த மருத்துவர் டாக்டர் தில்லைநாதன் அவர்கள் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் மருத்துவமனை பக்கமே போகாமல் எப்படி ஆரோக்கியமாக நோயினோடு இல்லாமல் வாழலாம்ன்ற ரகசிய தகவலையுமே வந்து சொல்லியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவரது உரையாடலை கேட்டது வந்து மிகவுமே பயனுள்ளதாக இருந்தது. அந்த பயனுள்ள தகவல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, வெறும் நம்ம வாய்க்கு ருசியா மட்டும் இருந்தா போதாது உணவு. நம்ம வாய்க்கு ருசியாவோ இல்ல வயிற்றுக்கு பசியை ஆற்றக்கூடிய பொருளாவோ இருந்தா அது நிச்சயமா உணவு கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைகள் இங்க வந்து வந்திருக்காங்க. அழகா ஒரு ஒரு நிகழ்ச்சி, பாரம்பரிய விளையாட்டு கண் முன்னாடி பார்த்ததெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. முதல் முறையா நான் இந்த முறை பார்க்கறேன். நிச்சயமா சொல்றேன், அந்த குழந்தைகள்லாம் பாரம்பரிய அரிசியை பாரம்பரிய உணவு சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க. பேக்கெட் ஐட்டத்தை சாப்பிட்றவங்களா இருக்கவே முடியாது. அழகழகா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பேக் பண்ணி தொங்க விட்டு அதை கடையில போய் வாங்கி சாப்பிட்ற குழந்தைகளா அவங்க நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய உடல் வாக பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரியான பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் பாரம்பரிய அரிசியை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட 40,000 வகையான அரிசிகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. எவ்வளோ? 40,000. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூணல்ல, நாலல்ல, 40,000 வகையான அரிசிகள் இங்க. முக்கியமாக நாங்கள் குறிப்பிடுற விஷயங்கள், நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே சித்த மருத்துவ புத்தகங்கள்ல இருந்து தொகுத்ததும், அதே மாதிரி பெரிய அறிவியல் தளங்கள், பெரிய சயின்ஸ் டைரக்ட் பப்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தளங்கள் இருந்து எடுத்த விஷயங்களை மட்டும் தான் உங்களோட பகிரப்போம். நான் கண்ணில் சும்மா பார்த்ததும் காதல செவி வழி செய்தியாக கேட்டது எதுவுமே கிடையாது. எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது நம்ம பாரம்பரிய அரிசிகளை பற்றி. அப்பேற்பட்ட உணவு, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு ரெண்டு தான். அதுல வந்து இந்த கருப்பு நிறத்துக்கு ரொம்பவே பங்கு. நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பாரம்பரிய உணவுல செஞ்சு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு வரகு முறுக்கு இருந்தது, கருப்பு கவனியில பிஸ்கெட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மாப்பிளச்சம்பா கருப்பு கவனி ரெண்டு சேர்த்த புட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அதோட சேர்ந்து இயற்கை நிறைய பொருட்கள் இருந்தது. இந்த அரிசிகளை முதன்மைப்படுத்தி நிறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட், இன்னைக்கு உலகம் தேடக்கூடிய பொருள் அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெறும் உணவா மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு சத்தினை தரக்கூடியதாகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷனல் ஃபுட். அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. நம்ம மாட்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுலாம் வெள்ளை அரிசி தான். பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சது வெள்ளை அரிசி. சில உதாரணத்தை உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன். என்ற ஒரு பயனாளி வந்தார். இங்க இருக்கவங்கல பெரும்பாலும் ஒரு 40 வயதுலேருந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் அதிகமா இருக்காங்க. பெரும்பாலும் சக்கரை வியாதி இருக்கவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்ல ஒருத்தர்ல 2 பேருக்கு நிச்சயமா சக்கரை வியாதி இருக்கு. என்ற ஒரு பயனாளி இந்த சக்கரை வியாதிக்காக சிகிச்சைக்கு வரும்போது அவர் சொல்ற விஷயம், எனக்கு 10 வருஷமா ஒரு பெண்மணி 10 வருடமா எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. நானும் மருந்துகளை மாத்தி மாத்தி அவரும் மருத்துவம் கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு சக்கரை குறைந்த பாடே கிடையாது. எப்ப பார்த்தாலும் 350-400 லெவல்ல தான் இருக்கு. சர்க்கரையோட அளவு குறைய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி கிட்ட நான் சொல்றேம்மா, நீங்க ஏன் பாரம்பரிய அரிசியை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் ஒரு கருப்பு கவனியை எடுத்துக்கலாமே, இல்ல காட்டு யானத்தை எடுத்துக்கலாம், அதுல அரிசியை இட்லியா பண்ணி எடுத்துக்கலாம், தோசை பண்ணி எடுத்துக்கலாம்னு அந்த பெண்மணி அதிர்ச்சியான ஒரு தகவலை என்கிட்ட கொடுத்தது இன்னும் கூட எனக்கு மனசு ஆறல. இப்படி நம்ம மீட்டிங்கா போட்டு எல்லா இடத்துலயும் பேசுறோம், உணவு திருவிழான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொண்டாடுறோம், மக்கள் விழிப்புணர்வா செயல்படணும், ஆரோக்கியத்தை தேடி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போகக்கூடாது, உங்க வீட்டிலேயே ஆஸ்பத்திரி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவ்வளவு செய்திகளை நம்ம கொண்டு வரும். அந்த அம்மா சொல்றது இந்த மாதிரி அரிசியில இருக்கிறது இதுவரைக்கும் எந்த டாக்டருமே என்கிட்ட சொல்லிய டாக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த டாக்டருமே என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் சொல்லலையேன்னு அவங்க சொல்ற விஷயத்துல ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் நான் அவங்களுக்கு பதில் அளிச்சேன். என்ன விஷயம்னா, ஏமா அந்த அரிசியெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ திரும்ப அவங்க கிட்ட போக மாட்டியே அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீ அந்த டாக்டர்கிட்ட போக மாட்டேன், அந்த அரிசியெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா. ஏன்னா உணவு என்பது மருந்தா மாறிவிட்டான், மருந்துக்கு வேலை இருக்கா? கிடையவே கிடையாது. உணவு மருந்தா மாறிடுச்சுன்னா, இதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவம் சொன்னது, உணவே மருந்துன்னு சொன்னான். உணவுன்றது மருந்தா மாறிடுச்சுன்னா நிச்சயமா மருந்துக்கு அந்த இடத்துல வேலை இல்லை. மருந்துக்கு வேலை இல்லைன்னா மருத்துவமனைக்கு வேலை இல்லை, மருத்துவர்களுக்கு வேலை இல்லை, எல்லா ஆஸ்பத்திரியும் மூடிட வேண்டியதுதான். அப்படித்தானே? அதுதான் 100% உண்மை. கிட்டத்தட்ட அதிகமா அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து எது சொல்லுங்க? சீனா. உலகத்திலே அதிகப்படியான அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனா. அதுக்கு அடுத்தா போல இந்தியா. கரெக்டா சொல்றாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. சீனா, இந்தியா.
சீனாக்கு அடுத்தா போல அதிகமாக அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். அதுவும் இந்த பாரம்பரிய அரிசிகளாகட்டும் அதையும் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனாக்கு அடுத்து இந்தியா தான். ஆனால் இந்தியாவில் இதுவரையும் ஒரு ஆராய்ச்சி கூட பாரம்பரிய அரிசி பற்றி நடந்தது கிடையாது. ஏன்னா மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டி மில்லினர்ஸ் யாரும் அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறத ஒத்துழைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒத்துழைச்சிட்டானா அவன் தயாரிக்கிற மருந்தை இங்கே வாங்கிறதுக்கு ஆள் இருக்க. இந்த சீனாவில் தான் இந்த பாரம்பரிய அரிசி வகையான அதில் இருக்கக்கூடிய நிறைய பயன்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆராய்ச்சினா நமக்கு தெரியும், முதல்ல எலிகளுக்கு கொடுக்கணும், அதுக்கடுத்து மனுஷங்களுக்கு கொடுத்து பார்க்கணும், அது எப்படி பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு மனுஷங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். மனுஷங்களுக்கு கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரையல்ஸ்லாம் இருக்குது, ஆர்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். அதுதான் இன்னைக்கு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ட்ரையல். நான் கொரோனாவில் வந்து இத்தனை பேருக்கு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நான் மருந்து கொடுத்துருக்கேன், அது பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை விட பெரிய ஆர்சிடி ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு. இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி ஆர்சிடி ட்ரையல் சீனாவில் பண்ணியிருக்கோம். சீனாவில் இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருதய நோய்கள் வந்து அவளுக்கு கொடுத்தா திரும்பவும் இந்த இருதய நோயே வராது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறான். கிட்டத்தட்ட 2006-07 நடந்த ஒரு ஆராய்ச்சி சீனாவில் இருக்கக்கூடிய சன்யாட்சன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சாங்காய் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறா, நீங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலானோருக்கு தெரியும், மற்ற தூ சிவராமனுடைய பேச்சில் அடிக்கடி கருப்பு கவனியை பேசும்போது இட்ஸ் அ ஃபர்பிட்டன் ரைஸ்ன்னு சொல்லுவார். மறக்கடிக்கப்பட்ட ஒரு அரிசி அரசு, அதாவது வந்து இந்த என்ன சொல்றதுன்னா கிங் அரசர்கள் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு அரிசினா இந்த கருப்பு கவனி அரிசி அப்படிங்கிறத குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த அந்த கருப்பு கவனி அரிசியை 2006 சீனால ஒரு ஆராய்ச்சி பண்றான். என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு கவனி அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை மட்டும் தனியாக பிரித்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கிறான், ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த 10 கிராம் அரிசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 60 பேருக்கு அந்த கருப்பு கவனி அரிசியை கொடுக்குறான். அது பேர் பிளாக் ரைஸ் பிக்மெண்ட்ஸ்ன்னு பேர். அதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதம் அந்த 60 பேருக்கு கொடுக்குறான். இன்னொரு 60 பேருக்கு ஒயிட் ரைஸ் ஃப்ராக்மெண்ட்டை கொடுக்குறான், வெறும் வெள்ளை அரிசியிலிருந்து உரிச்ச தோலை மட்டும் கொடுக்குறான். அந்த 3 மாதம் ஆராய்ச்சியினுடைய முடிவில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர்களுக்கு இருதய நோய் இருக்கவங்களுக்கு, ஏற்கனவே இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு திரும்ப இருதய நோய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்களே வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் பார்ப்பீங்க, இப்போ தான் ஸ்டென்ட் வச்சு 1 வருஷம் கூட ஆகலை, திரும்பி ஸ்டென்ட் அடைச்சிக்கிச்சின்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னொரு முறை ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ தான் டாக்டர் 2.5 லட்சம் ரூபா கொடுத்து ஸ்டென்ட் வச்சோம், 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அடைச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டென்ட் வச்ச இருதய நோயாளிகளுக்கு இந்த கருப்பு கவனி அரிசியினுடைய பிக்மெண்ட், பிளாக் ரைஸ் பிக்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 3 மாதத்தில் திரும்ப ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. அதை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹார்ட் ரிலேட்டட் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்டியாக் மார்க்கர்ஸ். நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அந்த கார்டியாக் மார்க்கர்ஸை செக் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணி உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க ஆய்வுபூர்வமாக சொல்லுவாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணதில் அந்த கார்டியாக் மார்க்கர்ஸினுடைய லெவல் வந்து 3 மாதம் கழித்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா, வெறும் கருப்பு கவனி அரிசி தான். அவங்களும் ஒரு ஆஸ்பிரினை கொடுக்கல, காலத்துக்கு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் மாத்திரையை கொடுக்கல. இருதய மாத்திரையை சாப்பிட்ற நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருதய மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருதய மாத்திரை சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. வெறும் கருப்பு கவனி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்டுக்கு அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சி இருக்காங்க. அது கூட பரவாயில்லைங்க, இதே நாயாச்சும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதிகம் பேரை தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது புற்றுநோய். புற்றுநோய்க்கு வயதுங்கிறது ஒரு வரம்பே கிடையாது, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் வருது, உங்களுக்கே தெரியும், நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்த்துருப்போம். புற்றுநோய்ங்கிறது ஒரு தீக்க முடியாத வியாதின்னு நான் சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டேன்னு நிறைய படத்தில் காமெடியெல்லாம் கூட பார்த்தோம், அப்படிதானே? ஸோ அப்பேற்பட்ட புற்றுநோயை நம்ம தடுக்கணும் இல்லையா. நம்ம எதுதாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் இந்த இடத்துல நினைவூட்ட விரும்புகிறேன், 2 விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று கல்வி, இன்னொன்று ஆரோக்கியம். இதுதானே உண்மைதானே, இது ரெண்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கல்வி இல்லாமல் கூட இருந்துடலாம், படிக்காத மேதையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லை.
சோ இந்த குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சூழல் நம்ம சுத்தி உருவாகிட்டு ஒரு ஆராய்ச்சி நான் கடந்த வாரம் இந்த ராணிப்பேட்டை புத்தக கண்காட்சியில பேசும்போது ஒரு ஆராய்ச்சியை குறிப்பிட்டு பேசினேன். என்ன அப்படின்னா, நம்ம சொல்றோம் புற்றுநோய் எல்லாம் முன்னாடி அப்பா அம்மாக்கு இருந்தா வரும், இல்ல தாத்தா பாட்டுக்கு இருந்தா வரும், இல்ல அத்தை மாமாக்கு இருந்தா அந்த ஜெனெட்டிக்கா வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஆனா அது 100% கிடையாதுங்க, 100% கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் அப்படி சொல்லிதான் ஏமாத்திட்டு இருக்கோம். வெறும் 27% புற்றுநோய் மட்டும்தான் நம் முன்னோர்களிடம் இருந்து, நம்ம அப்பா அம்மாக்கு இருந்தாலோ இல்ல தாத்தா பாட்டுக்கு இருந்தாலோ இல்ல அத்தைக்கு இருந்தாலோ வழி வழியாய் குரோமோசோம் மூலமா வரக்கூடிய விஷயம் வெறும் 27% மட்டும்தான். அப்ப மீதி 73% ஆக்கிரமிப்பது எதுன்னு சொல்லட்டுமா? அந்த ஆராய்ச்சியில சொல்றான், இது பின்லாந்து நாட்டு நடந்த ஒரு ஆராய்ச்சியில 73% புற்றுநோய் வருவதற்கான காரணம் அவருடைய உணவும் அவருடைய சுற்றுச்சூழல் மட்டும்தான். The food and environment factors only responsible for the 73% புற்றுநோயை தடுக்கக்கூடிய உணவா, சக்கரை வியாதியை தடுக்கக்கூடிய உணவா, இருதயத்தை காக்கக்கூடிய உணவா அல்லவா இருக்கணும்? அதை புரிந்து கொண்டு எல்லாரும் செயல்படணும். இந்த அரசு திருவிழாக்கு வரவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த புற்றுநோயில கருப்பு கவனியுடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. சமீப காலத்துல என்னுடைய பயனாளிகள், என்னோட கிளினிக் வரக்கூடிய புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு புற்றுநோயாளி வந்தாங்க, கேஸ்ட்ரிக் கார்சினோமான்னு சொல்லிட்டு நோய் முற்றிய நிலையில் வந்த புற்றுநோய். அவர் இதுவரையும் எந்த பழக்கமும் கிடையாது. நான் விசாரிச்சிட்டேன், ஏன்னா அவங்க தேடுறாங்களா இல்லையோ நான் ஒரு மருத்துவனா தேடிடுறேன். ஏன்னா நம்ம சேஃபர் சைடு போனீங்க, அவருக்கு தண்ணி பீடி, சிகரெட்டு, இல்ல புகழ பழக்கம் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. சக்கரை வியாதி அதுவும் கிடையாது. அவர் என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுறாரு, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது, தண்ணி அடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறவெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு மனத்துக்குள்ள ஒரு வெறுப்பு. ஆனா எனக்கு வந்து சக்கரை, எனக்கு புற்றுநோய் வந்துருச்சு, அதுவும் திடீர்னு கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஜ் 4 இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறாரு. இஸ் நோ மோர் நவ். என்கிட்ட வந்து பார்த்த அடுத்த 5 நாள்ல அவர் இறந்துட்டார். அது பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னை பார்த்த அடுத்த 5 நாள் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் எடுத்து 5 நாள்ல இறந்துட்டாரு. எவ்வளவு ஒரு சோகமான ஒரு விஷயம். அப்ப உணவு தான் அவருடைய பெருமளவு பாதிச்சிருக்கா அப்படிங்கறத நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விரிலண்டான ஒரு புற்றுநோய், புரிலண்டான ஒரு டிசீஸ் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியை நிச்சயமா குணப்படுத்த முடியாது, தீர்க்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க உலகத்துல எந்த மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவருடைய வாழ்நாளை அதிகரிக்கலாம், இல்லைன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர, வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமே தவிர, நிச்சயமா அவர்களை 100% குணப்படுத்த முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியுங்க, ஒன்றே ஒண்ணு பண்ண முடியும். நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை கொடுக்கறது மூலமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதிகளை வராம தடுத்து நிறுத்த முடியும். உண்மைதானே? நிச்சயமா எல்லாரும் அவசியம் செய்யணும். அந்த கருப்பு கவனி அரிசி எப்படி கேன்சருக்கு பயன்படுதுன்னு சொல்லி ஒரு பெரிய தேடல, நான் ஒரு 2-3 நாளா அதை சார்ந்து தேடலே இருக்கு. கடைசியில எனக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. நம்ம ஊர்ல கருப்பு கவனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தாய்லாந்து தாய் பர்பிள் ரைஸ் சொல்றோம். தாய் பர்பிள் ரைஸ் தெரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு. ஆனா கருப்பு கவனியுடைய நிறம் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பாங்க. இந்த கருப்பு கவனியில வந்து நிறைய கவனி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. கவனியில வந்து நீல நிறம் இருக்கு, இந்த அடர் ஊதா நம்ம சொல்லுவோம், பர்பிள் அதுதான். இன்னொன்னு கருப்பு பிளாக் ரைஸ், இன்னொன்னு சிவப்பு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாய் பர்பிள் அடர் ஊதா நிறம். நீங்க பாப்பீங்க அந்த கருப்பு கவனி நல்ல அடர் ஊதா நிறமா, நம்ம வீட்டு தோசை இட்லி எல்லாம் அப்படியே ஊதா கலர்லயே இருக்கும், ஊதா கலர் ரிப்பன்ங்கிற மாதிரியே இருக்கும், கரெக்ட் தானே? சோ அந்த ஊதா கலர்ல இருக்கக்கூடிய அந்த பர்பிள் என்ன பண்றாங்க, தாய் பர்பிள் ரைஸ் பிக்மெண்ட் சொல்லி அதை பிரிச்சு, அதை பிரிச்சு அதை சார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இது தாய்லாந்து நாட்டுல 2021 சமீபத்துல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆராய்ச்சி. அந்த தாய்லாந்து நாட்டுல என்ன சொல்றான் அப்படின்னா, பொதுவா வந்து இந்த மாதிரியான புற்றுநோய்க்கு எப்படி இந்த ஒரு மருந்து வேலை செய்யுதுன்னு என்ன பண்ணோம்னா, நிறைய பேருக்கு தெரியும் சக்கரை வியாதி எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு. ஒரு எலிகளுக்கு சக்கரையை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலிகளுக்கு அந்த அலோக்சான் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கொடுப்பாங்க.
அலோக்சான் சொல்லக்கூடிய வேதிப்பொருளை கொடுக்கறது மூலமா அந்த சர்க்கரையை உண்டாக்கி அந்த எலிக்கு சர்க்கரையை உண்டாக்கி நாளா ஆராய்ச்சி பண்ணும்போது பிஜி பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு கீழான இல்லையோ இல்லை ஒரு கற்கிலாங்கண்ணியோ எதையாச்சும் ஒன்று கொடுத்து சர்க்கரையை கட்டுப்படுத்துதான்னு பார்ப்போம். இப்போ அது பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த அலோக்சான் தான் இன்னைக்கு நம்ம மைதால வெள்ளை நிறமாக வரதுக்காக பயன்படுத்துறாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்காக தான் மைதா பயன்படுத்தக்கூடாது. மைதா வந்து நமக்கு சக்கரை வியாதி போன்ற பெரிய கொடிய வியாதிகளை உண்டாக்குறதுக்கு காரணம். அதில் சேர்க்கக்கூடிய அலோக்சானுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த புற்றுநோயை உண்டாக்குறதுக்கு எலிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைஎத்தின் நைட்ரசமைன்னு ஒரு பொருள், ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா எலிகளுக்கு கொடுப்பாங்க. எலிகளுக்கு கொடுத்ததுனால எலிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லீரல்லையோ இல்லை பெருங்குடல்லையோ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த எலிகளுக்கு அந்த டைஎத்தின் நைட்ரசமைன்னு ஒரு செட் ஆஃப் எலிகளுக்கு அதை கொடுக்குறாங்க. இன்னொரு செட் ஆஃப் எலிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைஎத்தின் நைட்ரசமைனோட சேர்த்து இந்த தாய் பர்பிள் ரைஸ் நம்ம சொன்னோம்ல, எதுவும் கிடையாது தாய் பர்பிள் ரைஸ். நம்ம ஊர் கருப்பு கவனி தான், நம்ம ஊர் கருப்பு கவனி தான் தாய் பர்பிள்ஸ் அவங்க நாட்டினுடைய பேரில் வச்சுருக்கேன். அந்த தாய் பர்பிள் ரைஸினுடைய அஸ்க்கு அது மேலே இருக்கக்கூடிய அந்த உமி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கவனியோடைய மேலே இருக்க உமி, அதை வந்து அந்த டைஎத்தின் நைட்ரசமைனோட சேர்த்து அந்த எலிகளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி அந்த எலிகளுக்கு குடிக்கும்போது அந்த டைஎத்தின் நைட்ரசமைன் மட்டும் கொடுத்த எலிகளுக்கு பெரும்பாலான எலிகளுக்கு புற்றுநோய் பெருங்குடல்லையும் கல்லீரல்லையும் வந்திருக்கு. ஆனால் அந்த தாய் பர்பிள் ரைஸோட கொடுத்த பார்த்தீங்களா அந்த எலிகளுக்கு எதுக்குமே புற்றுநோய் வரவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நம்ம கருப்பு கவனியை பற்றி தாய்லாந்து நாட்டில் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்கேன். மக்களே நம்மளுடைய பாரம்பரிய அரசியை பற்றி பல்வேறு நாடுகளில் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆராய்ச்சி பண்ணணுன்ற தேவையே கிடையாது, அவர்கள் என்ன ஆராய்ச்சி செய்தார்கள் என்று அறிந்து கொண்டு பயன்படுத்தினாலே போதும். வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்தியா, நிறைய பேர் பொருளாதாரத்தில் அதை கொண்டு வந்து பெரிய ஆராய்ச்சி, ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா 20-30 லட்சம் ரூபா வரையும் செலவாகும் அதை பேப்பர் பப்ளிஷ் பண்ணி போடுறது. அது நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் வெளிநாடுகளில் நம்ம அரிசி சார்ந்த விஷயங்கள்ல உணவு சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த ஆராய்ச்சியினுடைய பயனை தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன இந்த லக்கிலி இந்த தாய் பர்பிள் ரைஸில் நம்மளுடைய கருப்பு கவனி அரிசியில் கிடைச்ச பலன் ரெண்டு விஷயத்தை அதில் குறிப்பிடுறாங்க, அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லணும். ஒன்று ஆன்டி கேன்சர் அப்படின்னு சொல்கிறான், அதாவது கருப்பு கவனி எடுத்துக்கிட்டால் புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று ஆன்டி கிளாஸ்டோஜெனிக் அப்படின்னு சொல்கிறான், அதாவது கிளாஸ்டோஜெனிக்னா என்னென்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா பரம்பரை பரம்பரையாக மரபணு சார்ந்து குரோமோசோம் நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குரோமோசோம் நோய்களுக்கு நவீன மருத்துவத்திலே இல்லை மற்ற மருத்துவ முறைகளிலும் எந்த விதமான மருத்துவமே கிடையாது. ஆனால் அந்த குரோமோசோமல் டிஃபெக்ட் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கருப்பு கவனி அரிசி அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்றேன். பாருங்க நம்ம குரோமோசோம், நம்ம சாப்பிட்ற அரிசி வெறும் வாய்க்கு ருசியாவோ இல்லை வயிற்றுக்கு பசியாவோ மட்டும் இல்லாமல் நம் மரபணு வரையும் சென்று நம் மரணத்தை தடுக்கக்கூடியதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு கருப்பு கவனி அரிசியிலும் நிறைய மருத்துவ பலன்கள். கேட்ட ஒரு நவீன மருத்துவர் கேட்டார், சார் நாங்கள் வந்து கருப்பு கவனி அரிசிலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து மருந்து எழுதி கொடுத்துட்றோம், நீங்கள் கருப்பு கவனி அரிசியை சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் அரிசியிலையும் ஸ்டார்ச் இருக்குது எங்கள் அரிசியிலையும் ஸ்டார்ச் இருக்குது, உங்களுக்கு சுகர் ஏற்ற எங்களுக்கு சுகர் ஏற்ற, அப்படி என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும், கருப்பு கவனி அரிசி சக்கரை வியாதிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அப்படி என்ன உண்மையிலே சக்கரை வியாதிக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுமா, அதுலேயும் தானே ஸ்டார்ச் இருக்குது அதுலேயும் தானே சர்க்கரை சத்து இருக்குது, அரிசினாலும் எல்லாத்துலேயும் சர்க்கரை சத்து இருக்குதானே சொல்லுது, அந்த சர்க்கரை சத்து எந்த வயதுல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அதற்கான பலன் அப்ப கொடுத்த பதில். சோ அந்த மருத்துவருக்கு நவீன மருத்துவருக்கு நான் கொடுத்த பதில் நீங்க இனிமேட்டு யார் கேட்டாலும் இந்த தெளிவா அந்த பதில சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா அந்த கருப்பு கவனி அரிசியில இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் ஸ்டார்ச் இருக்குங்க, இல்லாத அரிசியில ஸ்டார்ச் இல்லைன்னா அது அரிசியே கிடையாது. ஆனால் அந்த கருப்பு கவனி அரிசியில் மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு அந்த ஹஸ்க் அந்த நீல நிறம் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சொல்லுவோம்ல, இயற்கையாக நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் ஆந்தோசைனின்னு சொல்லுவோம். அந்த ஆந்தோசைனின் என்ன பண்ணுதானா நம்ம உடம்புக்குள்ள நம்ம இந்த ஸ்டா இந்த அரிசியை சாப்பிட்ட உடனே, இப்போ சாதாரணமாக வெள்ளை அரிசி சாப்பிட்டா வெள்ளை அரிசி உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனே கூட்டும், செரிமான ஆட உடனே சர்க்கரை அளவை உடனடியாக கூட்டும், அப்போ சர்க்கரை அளவு கூட நம்ம மாத்திரை போடவும் குறையும். ஆனால் இந்த கருப்பு கவனி அரிசியில் கூடிய அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணுதானா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கருப்பு கவனியில் கூடிய ஸ்டார்ச் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்ச்சை செரிமானம் பண்ண விடாமல் அப்படியே கொண்டு வந்து வெளியே தடுத்து நிறுத்துறது ஒரு சயின்ஸ் டைரக்டர் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஜேர்னலில் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய மருத்துவ பலன் பாருங்க, வெறும் கருப்பு கவனி தான். இனிமேட்டு நீங்கள் யார் கேட்டாலும் அதற்கான பதிலை சொல்லலாம்.
ஸோ நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் இருக்கக்கூடிய அந்த தகடும் உமியும் நம்ம ஸ்டார்ச்சை செரிக்காம அப்படியே வெளியே கொண்டு வந்து விட்டுரும். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு சர்க்கரைக்கான மாத்திரையும் தேவையும் அப்படிதானே, சர்க்கரைக்கான மாத்திரையும் தேவையும். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி சுருக்கமாக முடிச்சிடலாம், ஏன்னா அடுத்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா, ஏன்னா கருப்பை பற்றி பேசிட்டோம், அடுத்து சிவப்பு பற்றி பேசல நல்லா இருக்காது. மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறத விட ரெட் ரைஸ்னே சொல்லலாம், பொதுவாக ரெட் ரைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மாப்பிள்ளை சம்பா ஆகட்டும், ரத்தச்சாலி இருக்கு, மட்ட அரிசியை சொல்லுவோம், அந்த மாதிரியான அரிசி வகைகள், குள்ளக்கார் அந்த என்ன சிவப்பு குருவிக்கார், இந்த மாதிரியான அரிசி வகைகள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கு. ஸோ இந்த ரெட் ரைஸ் சம்பந்தமான ஆராய்ச்சிகளும் நிறைய வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஊர் சாரதும் ஒரு பாண்டிச்சேரியும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எஸ்பெஷலி இந்த ரெட் ரைஸை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம். எப்படி கருப்பு கவனியில் இருக்க அந்த ஆந்தோசயனின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து இவ்வளவு மருத்துவ பலனுக்கு காரணமாக இருக்குதோ, அதே மாதிரி சிவப்பு அரிசி நீங்கள் பார்க்குறீங்களே, எந்த அரிசி சிவப்பாக இருந்தாலும் அந்த சிவப்பு நிறத்திற்கு காரணமான ப்ரோ ஆந்தோசைனிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், ப்ரோ ஆந்தோசைனிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா, அதிகப்படியான ஆன்டிஆக்சிடென்ட் தன்மையுடையது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறான், அந்த கருப்பு கவனி அரிசியை விட ரொம்ப சிறப்பானது இந்த சிவப்பு நிறத்தில் இருக்க அரிசி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் இதை விட இன்னும் கூடுதலாக நமக்கு பலனை கொடுக்குதுன்னு அந்த ஆராய்ச்சியில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம கருப்பு கவனியை கொண்டாடுற அளவுக்கு நிறைய பேர் இந்த ரத்தச்சாலையையோ மாப்பிள்ளை சம்பாவையோ பெருசாக கொண்டாடுறது கிடையாது. ஆனால் அதை விட கூடுதலான மருத்துவ குணம் இருக்குன்னு பெரிய ஆராய்ச்சியில் சொல்கிறோம். ஸோ அந்த கருப்பு கவனி இந்த சிவப்பு அரிசி வகைகளில் ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ளை சம்பானா ப்ரைட் அண்ட் க்ரூம் ரைஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டவுடனே வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மாப்பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவுடனே மாப்பிள்ளைக்கு அது கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சரியான தாட் இருக்கு. ஆனால் உண்மையில் மாப்பிள்ளைக்கு கிடையாதுங்க, மணப்பெண்ணுக்கும் சேர்த்து தான் அந்த அரிசி. மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை மணப்பெண்ணுக்கும் சேர்ந்து தான் அந்த அரிசி. ஏன் அப்படின்னா இந்த மாப்பிள்ளை சம்பா, நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பான் குறிப்பிட்டோம், ஆனால் ப்ரைட் அண்ட் க்ரூம் ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆன புதுசில் கரு உற்பத்திக்கு என்னென்ன அவசியமோ அதற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கும். ஆண்களுக்களுடைய அந்த உயிரணுக்கள் உற்பத்திக்கு என்னென்ன தேவையோ, ஜிங்க் தேவை, இரும்பு சத்து தேவை, கோழி கசி தேவை அப்படின்னு என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே மாப்பிள்ளை சம்பாவில் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு என்னென்ன கரு உற்பத்திக்கு அந்த ஓவம் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம ஊர் மாப்பிள்ளை சம்பாவில் இருக்குது. ரெண்டு பேரும் பயன்படுத்த வேண்டிய அரிசி. இதையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டரே ஊரில் இருக்காது. ஊருக்கு ஊர் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கா? ஆமாம், கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதுலேயும் தீர்வு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர். ஆனால் எளிமையாக நம்ம ஊர் மாப்பிள்ளை சம்பாவில் அத்தனை சத்துக்களும் இயற்கையாக கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான அரிசிகள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளில் நிறைய அறிவியல் விஷயங்கள் உலக அளவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆனால் அதனுடைய அறிவியல் பின்புலத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு மமதை இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் தரத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சா நீங்கள் தைரியமாக டாக்டர்கிட்டே போய் பேசுகிறேன், உங்கள் டாக்டர்கிட்டே நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் இருக்காம்பா, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சயின்ஸில் வரக்கூடிய விஷயங்களை அறிவியல் பூர்வமாக பேசலாம். நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் கொடுத்து பழகிறது மூலமாக அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியத்தை உங்கள் கண் முன்னாடி செழிப்பாக பார்க்க முடியும். இல்லைன்னா இப்போவே தெரியும் நிறைய சின்ன வயசு பசங்களுக்கு சர்க்கரை வியாதி, இருதய நோய், மாரடைப்பு நிறைய பேருக்கு வருது. சிறு வயது பெண்களுக்கே வருது, 20-30 வயதுக்கு நிறைய பேருக்கு மாரடைப்பு. இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே வராமல் தடுத்துக்கணுன்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். இது வெறும் அரிசி திருவிழா அல்ல, மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு ஆரோக்கியத்திற்கான மாபெரும் திருவிழா. இங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை மட்டும் தூக்கி நிறுத்த வரல, நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம கொண்டு வந்த ஆரோக்கியத்தை தூக்கி கடத்தி கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறவர்கள். ஸோ அவர்கள் அனைவரும் இந்த ஆரோக்கியத்தை பாரம்பரியத்தை பயன்படுத்தி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டே தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.